இன்றைக்கு ரோல் செய்வது எப்படி என்று உங்களுக்கு கற்றுக்கொள்கிறேன். தேவையான பொருட்கள்: சிறிதாக வெட்டப்பட்ட இறைச்சி, இதில் காட்டப்பட்டிருக்கு. வெங்காயம், வெட்டின வெங்காயம், கருவேப்பிள்ளை, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கா வைத்து சின்ன சின்னாக வெட்ட வைத்து வெட்டி காட்டப்பட்டிருக்கு. இதில் கருவேப்பிள்ளை, கடுகு, பெருஞ்சீரகம், கருவாப்பட்டை ஆகியவற்றை இதிலே காட்டப்பட்டிருக்கு. இனி நாங்கள் இனி அதை என்ன செய்யணும் என்று காடுவோம். முதலில் தாச்சியை எடுத்து அதற்குள் எண்ணெயை ஊற்றவும். ஊற்றி அதனில் வெங்காயம், கருவேப்பிள்ளை, பெருஞ்சீரகம், கருவாப்பட்டை ஆகியவற்றை அதை தாச்சிக்குள் போட்டு வதக்கவும். வதக்கி நல்லா வதக்கி அதன் ஒரு கலராக மாறும் வெங்காயம். அந்த கலர் மாறும் வரையும் அதை வைக்கும். அப்போதான் அந்த சுவையாக இருக்கும். அந்த வெங்காய வாசனையிலே அந்த சுவையும் உண்டு இருக்கிறது. அதன் பின்பு அவித்த உருளைக்கிழங்கை அதனுக்குள் போடவும். சட்டிக்க போட்டு நல்லாக கிளக்கணும். அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கிளங்கும் மட்டும் அதை கிளக்கி கொண்டிருக்கணும். அப்போதான் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதாக ருசியாக இருக்கும். கிளக்காட்டிக்கு ஒரு பக்கம் ஒரு ருசி இல்லாமல் இருக்கும். எல்லாம் ஒரேடியாக வடிவாக கிளக்கும். கிளக்கிய பின்பு பிறகு நாங்கள் இந்த வெட்டின இறைச்சி துண்டு இருக்கு, அதையும் அதுக்கு அதற்குள் வெங்காய உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு அந்த சட்டிக்குள்ளேயே அதையும் போட்டு கலக்கவும் நன்றா. மூன்றையும் நாங்கள் செய்த அவலத்தையும் அதுக்குள் போட்டு கலக்கி கொண்டிருக்கும்போது அது அதுக்குள்ள அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதுக்குள் கொஞ்சம் ஒரு சொட்டு ரெண்டு மேசக்கரண்டி தண்ணீரை அதற்குள் ஊற்றவும். மற்ற தேவையான மிளகாத்தூள் போடணும். எங்களுக்கு தேவையான சில பேர் உரைப்பு காரம் சாப்பிடாம இருப்பினும் அவங்க எங்களோட தேவைக்கேட்ட உரைப்பு அதற்குள் போடவும். போட்டு ஒரு தண்ணீரையும் போட்டு கலக்கணும். அதனால் அந்த தூள் முருகணும். எல்லோரும் தூள் ஒரு மணம் அடிக்கும், தூள் வாசனை இல்லாமல் இருக்கும். அது தண்ணீரை ஊற்றி ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் அந்த வேக விடணும். வேக நல்லா கலக்கணும். தூள் எல்லா பக்கமும் பிறளணும். எல்லா கறியல் மூண்டெல்லாம் பிரட்டினோ பின்பு அந்த கறியை நாங்கள் ரோல் பேப்பர் என்று கடையில் வேண்டலாம். அந்த அதன் பிறகு நாங்கள் ரோல் எப்படி சுற்றுவதன்று இதில் காட்டப்பட்டிருக்கு. முட்டையை நன்றாக அடிக்கவும். மற்ற ரசுக்கு தூள் விற்கிது. அந்த ரோலை அந்த ரோல் பேப்பருக்குள்ளே அந்த கறியை போட்டு உருட்டோம். இதில் காட்டப்பட்டிருக்கு எப்படி உருட்டுறதுண்டு. உருட்டின ரோலை பிறகு நாங்கள் அந்த முட்டைகளை கலக்கணும் நன்றாக. நினைத்து எடுக்கணும் முட்டைகளை. என்னண்டா நாங்கள் முட்டைக்கு போட்டு நினைக்கிறோம்டா, அந்த ரோல் ஏன் அதுக்குள்ள கலக்கிறோம்டா, அந்த ரசுக்கு அதில் பிடிப்படுறதுக்காகத்தான். இல்லாட்டி ரோலில் அந்த கறியெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் முட்டையில கலக்கி நினைத்து ரசுக்கில துவைத்து பிரட்டி எடுக்கிறோம். பின்பு அதை பிரட்டின ஒரு பக்கமாக வைத்துட்டு இன்னொன்று அதில் காட்டப்பட்டிருக்கும் பாருங்க. இப்படி பிரட்டுறாண்டு ரோல் பேப்பரில் கறியை வைத்து நல்லா திக்காக உருட்டோம். லேசாக உருட்டினா அது பிந்து போடும், அது கிழிந்து போடும். எப்படி என்ன பிளன் இல்லாட்டிக்கு அந்த கிளு தொஞ்ச மாதிரி இருக்கும். வடிவாக அதை திக்காக உருட்டி அந்த முட்டைக்குள்ள தோய் நினைத்து எடுக்கணும். முட்டையும் நல்லா பிறளணும், ரசுக்கும் நல்லா பிறண்டு எடுக்கணும். பிறண்டு வரணும். அப்பதான் அந்த ரோல் எல்லாம் சேர்ந்து வடிவ பிரட்டி எடுக்கணும். ரசுக்கும் நல்லா போடணும். அப்ப அந்த ஒட்டி பிடிக்கும். நல்லா ரசுக்கள் ஒட்டி பிடித்தோன்னு இதில் நாங்கள் காட்டுறோம் எப்படி ரோலே நாங்கள் சுற்றி வடிவாக செய்கிறோம். ரசுக்கு தூள் எல்லாம் பிறண்டு வடிவாக இருக்கும். அதன் பின் இந்த இதில் காட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, என்ன வடிவாக உருட்டி வைத்திருக்கு ஒரு ரசுக்கு தூள் நட்டில் காட்டப்பட்டிருக்கு. இனி நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோம்டா, அந்த ஒரு எண்ணெய் தாச்சி ஒரு தாச்சிக்கில் எண்ணெயை போட்டு அந்த ரோலில் பொறிக்கிறோம்.
இந்த பொரிக்கிற கர்மகாட்டி இருக்கு, இந்த சத்தம் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த பொரித்த நீ அந்த காட்சிக்குள்ள நாங்கள் உள்ள போட்டுருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு கரண்டி, ஒரு கம்பி மாதிரி ஒரு கரண்டி இருக்கு, அதால நாங்கள் பிரட்டி பிரட்டி விடணுமேண்டா. அதையும் அப்படி சொல்றேன்டா, ஒரு பக்கம் அது வேகி இருக்கும், அதை பார்த்து நாங்கள் அதை பிரட்ட, ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும், அப்போ ஒரு சுவை இல்லாமல் இருக்கும். ரோல் வந்து எல்லா பக்கமும் வேகி இருந்தால் தான் ஒரு சுவையாக இருக்கும். அது வந்து அந்த கம்பியில தான் பார்த்தீங்க, அதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு காட்டுறோம். வந்து இந்த ஒரு பக்கம் வெங்காயம் இருக்குது, அதை நீ மற்ற பக்கம் விரட்டினா அது வேகி கொண்டே இருக்கும். அது வேகி கொண்டு வந்து அது நல்ல ஒரு பொன் நிறமாக இருக்கும். அதை பொன் நிறமாக வந்தோன்னா ஒரு பீங்கானுக்கு எடுத்து இந்த அரைக்கு வச்சு காட்ட பிறகு அதை நாங்கள் இனி எப்படி சுவைப்பதண்டா, தேநீரோடு இனி சுவைக்கலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் தக்காளி பழ சோஸ் ஒண்டிருக்க அதையும் போட்டு அதோடையும் சாப்பிட்டு சுவைத்து கொள்ளலாம். இனி தொடர்ந்து நீங்கள் எங்கள் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து இதை போல் அரிய தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.